Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேப்பமாவும் ரெண்டு வெங்காயமும் வச்சோம். ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டு வெங்காயம் எடுத்து நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலையும் எடுத்து அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்ச கருவேப்பிலையும் போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தக்கன மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் வந்து 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அது வந்து கொஞ்சம் காரம் தூக்கலாக தான் இருந்தது. நீங்கள் கம்மியாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் மிக்ஸ் பண்ணால் அந்த மிளகாய்க்கு அதுக்கும் கை வந்து காந்தல் எடுக்கும். அதனால் 1 ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு மிக்ஸ் பண்ணதும் கேப்பமாவு வந்து 1/2 கப்பு எடுத்துக்கிறேன். 1/2 கப்பு வந்து இந்த 2 வெங்காயத்துக்கு எனக்கு சரியாக இருந்தது. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். மொத்தமாக ஊற்றினா தண்ணி வந்து அதிகமாயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க. நாம் கலந்த மாவு இந்த மாதிரி பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் தேவையான பொரிக்கிற அளவுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் நம்ம ரெடி பண்ண மாவை உதிரி உதிரியாக பிச்சு போட்டுக்கலாம். மொத்தமாக போட்டால் அது வந்து கட்டியாக சேர்ந்துடும். அதனால் உதிரி உதிரியாக போட்டு நல்லா வேக விட்டுக்கலாம். இது வந்து வெந்து வந்த உடனே அதை எடுத்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கேப்ப மாவு வெங்காய பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கடலை மாவில் செய்கிறத விட கேப்ப மாவில் செஞ்சு சாப்பிட்டோன்னா சத்தும் கூட. இது வந்து நல்ல சத்தானது. அதனால் இதை இனிமேல் பக்கோடா செய்யணும்னா இந்த மாதிரி கேப்ப மாவில் செஞ்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நல்லது. தேங்க்யூ.